கற்பித்தல் பகுதிக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்ம தொடர்ச்சியாக இப்பொழுது ஆவியின் கனிகளை நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். நேற்றைய தினத்தில் ஒரு பகுதி நம்ம பார்த்தோம், அன்பை குறித்து நம்ம பார்த்தோம். நேற்று இந்த அன்பை குறித்து பார்க்கும்பொழுது ரொம்ப விஷயம் நம்ம பகிர்ந்து கொண்ட பிறகு சிறியனால் நிறைய சாட்சிகள்லாம் நமக்கு வந்து பகிர்ந்தாங்க. பிரயோஜனமாக இருக்கிறதும் மற்றது நாங்கள் சிந்திக்கும்படியாகவும் எங்களுடைய அன்பு குறுதல் எப்படி இருக்குது, நாங்கள் எப்படி மாம்சத்தின் கிரியைகளை இந்த அன்பின் நிமித்தம் நாங்களை முறியடிக்க முடியும், அல்லது நாங்கள் அன்பு செலுத்துவதனால இந்த மாம்சத்தின் கிரியைகளை எல்லாம் நாங்கள் எப்படி அழிக்க முடியுங்கிறத குறித்து நம்ம நேற்றைய தினத்தில் நாங்கள் பார்த்தோம். மிக முக்கியமான காரியம் நம்ம பார்த்தோன்னு சொன்னால், அன்பு வந்து நமக்கு நம்ம அன்பு செலுத்த ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னால் மாம்சத்தின் கிரியைகளை அநேக காரியங்களை நாங்கள் ஜெயம் கொள்வதற்கு வழியாக இருக்கிறதுன்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம். அதே நேரத்தில் நாங்கள் அன்பு கூறுகிற பொழுது நாங்கள் அன்பு கூறுகிறதுனால அநேகருடைய பாவங்களை நாங்கள் மூடவும் மன்னிக்கவும் நாங்கள் வந்து அதுக்கு அது நம்ம அன்பு கூறுவதனால அது நடைபெறுகிற அந்த கிரியை நடைபெறுகிறதுங்கிறத நம்ம கற்றுக்கொண்டோம். அடுத்தது அன்பு கூறுவதுனால் நாங்கள் நன்மை செய்கிறவங்களாக நாங்கள் மாறுகிறவர்களாக நாங்கள் பார்த்தோம். சகோதரனை சிநேகிக்கிறவர்களாகவும் அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்கிறவர்களாகவும் நாங்கள் மாறுகிறோம் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அது தேவனுக்கு உகந்ததாக இருக்கிறது, நாங்கள் அன்பு கூறுவது உகந்ததாக இருக்கிறது. ஏன்னா அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்த புதிய கட்டளையாக நாங்கள் அதை பார்த்தோம். ஆகவே இன்னும் நாங்கள் அன்பு கூற வாஞ்சிக்க வேண்டும். தேவனுடைய ஆவியானவரிடத்திலே எங்களுடைய இருதயத்தில் அந்த தேவனுடைய அன்பு ஊற்றப்படணும்னு சொல்லி நம்ம இன்னுமா எங்களை தாழ்த்தி நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிற வேளையில், நாங்கள் அவரோட உதவியை நாடி நிற்கிற வேளையில் நாங்கள் வந்து அன்பு கூற முடியும். அதே நேரத்தில் கிறிஸ்துவருடைய அன்பை நாங்கள் அறிகிற அறிவை நாங்கள் அடையணும். ஏன்னா எபேசியரில் பார்க்குறோம், முதலாவது அதிகாரத்தில் சொல்கிற பவுல், இயேசு கிறிஸ்துவருடைய அன்பினுடைய ஆழம் அகலம் உயரம் இன்னதென்று பரிசுத்தவான்களோட சேர்ந்து அவரை அறிகிற அறிவை அடையுங்கன்னு சொல்லி அங்கே சொல்லி கொடுக்குறார். அப்போ நாங்கள் கிறிஸ்துவை குறித்து அவருடைய அன்பை குறித்து நாங்கள் அறிந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்மளால் அன்பு கூறாமல் இருக்கவே முடியாது. ஆகவே நாங்கள் அன்பு கூறுவதற்கு நாங்களிடம் கொடுப்போம், அன்பு கூறுவோம். ஆவியின் கனியாகிய அன்பினாலே மாம்சத்துக்குரியகளை கிரியைகளை நாங்கள் அழிக்கிறதுக்கு நாங்கள் பலப்படுவோம். இன்றைக்கு நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது சந்தோஷம் என்கிற அடுத்த பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சந்தோஷம் அப்படி என்று சொல்லுகிற பொழுது தேவனுடைய ராஜ்யத்திலே அது கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த சந்தோஷம். ரோமர் 14 அதிகாரத்திலே 17 வசனத்திலே பார்க்கிறோம், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமுமாய் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறப்போ, தேவனுடைய ராஜ்யத்தை நான் அடைந்திருக்கிறேன் அல்லது தேவனுடைய ராஜ்யத்தை நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன்னு சொல்லுகிற எங்களிடத்தில் எப்படி இருக்கணுமா, பரிசுத்த ஆவினாலே உண்டாகிற சந்தோஷம் எங்களிடத்தில் இருக்க வேண்டும். நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள், ஏன்னா அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாரு தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, மனம் திரும்புங்கள் அப்படின்னு சொன்னார். இப்போ நம்மளால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறோம். மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களாக இருக்கிற எங்களிடத்தில் என்ன காணப்பட வேணுமா, பரிசுத்த ஆவியினாலே உண்டாகிற சந்தோஷம் எங்களிடத்திலே காணப்பட வேண்டும் என்கிறதை பார்க்கிறோம். ஆகவே கிறிஸ்தவ வாழ்க்கையில அல்லது கிறிஸ்துவை பின்பற்றுகிற வாழ்க்கையில எங்களுக்கு அநேக பாடுகள், அநேக உபத்திரவங்கள், அநேக நெருக்கங்கள், குறைகள், பலவீனங்கள் கூட எங்களிடத்துல இருக்கலாம், சுகயீனங்கள் கூட எங்களுக்கு வரலாம், பொல்லாத வியாதிகள் கூட எங்களுக்கு அணுகலாம். ஆனாலும் நாம பரிசுத்த ஆவியினுடைய நிறைவினால் அந்த சந்தோஷத்தை நாங்கள் வெளிப்படுத்துகிறவர்கள் நாங்கள் இருக்க வேண்டும். நாங்கள் இருக்கிற பொழுது நாங்கள் சந்தோஷமா இருக்கிறவர்கள் வந்து கவலைப்பட முடியாது இல்லையா. அது சந்தோஷம்ங்கிறது கவலைக்கு எதிர்நிலையில் இருக்கிறது. சிலர் பார்த்தோம்னா எல்லாத்துக்குமே கவலைப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த உலகத்தில் எதையாயிரம் இழந்தா கவலை, உலகத்தில் எங்களை சூழ்ந்து நடக்கிற காரியங்களை குறித்து நிறைய கவலை, நாளைய தினத்தை குறித்து கவலை, இதெல்லாம் குறித்து கவலைப்படுவாங்க. மற்றவங்களுக்கு அது இருக்கு இது இருக்குன்னு சொல்லி இந்த உலகத்தை பார்த்து கவலைப்படுகிறவர்களை நம்ம பார்க்கிறோம். ஆனால்
நாங்கள் உலகத்தை பார்க்காதபடிக்கு தேவன் எங்களுக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிற காரியங்களை நினைத்து நாங்கள் சந்தோஷப்படுகிறவர்களாக இருக்கணும்னா, தேவன் எங்களுக்கு ஆயத்தம் பண்ணின காரியங்களை ஒரு மனுஷனுடைய ஆவியினால் அதை பார்க்கவே முடியாது, பார்க்கவோ கேட்கவோ உணரவோ முடியாது. ஆனால் பரிசுத்த ஆவியினுடைய உதவியோடு நாங்கள் என்ன செய்ய முடியும்? அதை பார்க்க முடியும், அதை உணர முடியும். என்ன, அதுதான் ஆவிக்குரிய நிலைப்பாடு. நம்ம நேற்று நம்ம சொல்லிக் கொடுத்தோம், ஆவிக்குரிய நிலையில அந்த நிலைகளை நாங்கள் அறிய முடியும். அப்படி நமக்கு இந்த உலகத்தில் நாங்கள் குறைவுகளோடு இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற காரியங்கள் நினைத்து நாங்கள் அதிலே சந்தோஷப்படுகிறவங்களாக நாங்கள் இருக்க வேண்டும். ஏன்னா தெசலோனிக்கிய பட்டணத்தில் முதலாவது நிருபம் 6வது வசனத்தில் சொல்லுகிறாரு, நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலேயே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்கள் ஆகி, இவ்விதமாய் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகளுக்கு உங்களை நீங்களே மாதிரிகள் ஆக்கினீர்கள் அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ அவங்களை சுத்தி உபத்திரவங்கள் பாடுகள் இருந்தாலும் அவங்க சந்தோஷப்படுறாங்களாம். எதனாலண்டா? பரிசுத்த ஆவியினாலே உண்டாகிற சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அங்க பவுல் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். நாங்க எதை இழந்தாலும், நாங்க வந்து இந்த விலை மதிப்புள்ள ஒரு காரியத்தை நாங்கள் இழந்திருக்கலாம், மிக மேன்மையாக எங்களுக்கு எண்ணப்பட்ட ஒரு காரியத்தை நாங்கள் இழந்திருக்கலாம், அது ஒருவேளை எங்களுக்கு இல்லாமல் போயிருக்கலாம். இதையெல்லாம் எண்ணி நாங்கள் கவலைப்படாமல் சந்தோஷத்திலே தேவனை நாங்கள் மகிமைப்படுத்தி துதிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் யாக்கோபு 5வது அதிகாரத்திலே 13வது வசனத்திலே பார்க்கிறோம், ஒருவன் துக்கமாக இருந்தால் அவன் ஜபம் பண்ண கடவன், ஒருவன் சந்தோஷமாக இருந்தால் அவன் பாட கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறவங்கிறத காட்டக்கூடிய இன்னும் ஒரு வெளிப்பாடு நாங்கள் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி துதிப்பதுவா இருக்கிறதாகவே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் என்னதான் எங்களுக்கு துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் நாங்கள் எங்களை சூழ்ந்து மற்றவங்க இவ்வளோலாம் இழப்பிருக்கு அவங்க எப்படி சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு ஆவிக்குரிய நிலையில் ஆவியின் கனியை பெற்றவனாக இருப்பானா இருந்தால் அவனை சூழ்ந்து என்ன காரியங்கள் நடந்தாலும் என்ன செய்வாங்க, அவங்க கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருப்பாங்க. எப்படி அவங்க அதை சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னால், தேவனுடைய அன்பை நினைத்து, தேவனுடைய கிருபையை நினைத்து, தேவன் கொடுத்த ரட்சிப்பை நினைத்து, தேவன் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை நினைத்து, தேவன் எனக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை நினைத்து அதிகமாய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவங்க சந்தோஷப்படுவாங்க. எங்களுக்கு இது இல்லைன்னாலும் இலவசமாய் தந்திருக்கிறார் என்று சொல்லி அதை நினைத்து நாங்கள் ஆவியிலே சந்தோஷப்பட்டு களி கூறுகிறவங்களாக நாங்கள் இருக்க வேண்டும். இது எப்போனா அந்த அவனிடத்துல கனி இருக்குது என்றவங்கள்ட நம்ம பார்க்க முடியும். இப்ப நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சில இடத்துல வந்து என்னுடைய என்ன வழி நட ஆவிக்குரியதில் வழி நடத்தின சகோதரர்கள் 2 பேர், ஒருத்தர் மலேசியாவை சேர்ந்தவர், ஒருத்தர் இந்தியா, ஆனால் அவர் இருப்பிடம் மலேசியாவை சேர்ந்தவர். அதில் ஒருத்தரை பார்த்தோன்னா அவருடைய சாட்சியை சொல்லும் பொழுது அவருடைய தகப்பன் இறந்த வழியில் கூட தான் வந்து அந்த சடங்கு சம்பிரதாயமெல்லாம் அவங்க செய்வாங்க, இந்தியா வம்ச வழி இல்லையா, மலேசியாவிலேயும் அவங்க அதை செய்வாங்க. ஆனால் அவர் அதை செய்யலைன்னா தேவன் மேலே அன்பு கூர்ந்ததுனால செய்யலை. ஆனால் அந்த துக்கத்திலையுமே வந்து அவருக்கு வந்து எல்லாருமே அதை புறக்கணிச்சாங்க, அது தகப்பனுக்கு காரியம் பண்ணலைன்னு சொல்லி அவங்களோட சொந்த உறவினர்கள் எல்லாருமே வந்து அவரை பகச்சி அவரை புறக்கணித்தாங்க. அப்போவும் கூட அவர் வந்து துக்கப்படவில்லை. ஏன்னு சொன்னால் அதைவிட மேலான பந்தம், அதைவிட மேலான உறவு தேவன் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லி அவர் சந்தோஷப்பட்டு அவர் அதை அவங்க என்னை ஒதுக்கிட்டாங்களே என்னை தள்ளிட்டாங்களேன்னு சொல்லி அவர் என்ன செய்யலை, கவலை கொண்டு துக்கப்படலைன்னு சொல்லி என்னோட சாட்சி பகிர்ந்து கொண்டார். அதே மாதிரி தான் அந்த நிலையை நாங்கள், அதாவது கனி கொடுக்கக்கூடிய நிலையை நாங்கள் அடைந்து விட்டோம்னு சொன்னால், எங்களை சொந்த என்ன இழப்பு வந்தாலும் நாங்கள் அதை குறித்து கண் கலங்கி துக்கித்து, அதாவது சில விஷயங்களுக்கு நாங்கள் வந்து துக்கப்பட வேண்டியது இருக்குது, அது அந்த துக்கத்தை மீறி சிலர் துக்கப்படுவாங்க, அளவுக்கு அதிகமான துக்கம் அவரோட சொல்லுவாங்க. சில விஷயங்களை துக்கப்படன்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு
இருதயமே கல்லா போயிட்டோன்னு சொல்லுவாங்க. இருதயம் கல்லா போயிட்டவங்களுக்கு அப்படி இல்லை, எங்களுக்கு நாங்கள் துக்கப்படுகிறவர்களோடு சேர்ந்து நாங்கள் துக்கப்பட சொல்லித்தான் எங்களுக்கு வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. சந்தோஷப்படுகிறவரோட சேர்ந்து நாங்கள் சந்தோஷப்படணும், துக்கப்படுகிறவரோட சேர்ந்து அவர்களுடைய துக்கத்திலே நாங்கள் பங்கெடுக்க வேண்டும். ஆனால் அதே நினைச்சிட்டு வருஷக்கணக்கா மாதக்கணக்கா நாள் கணக்காக நாங்கள் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. எப்போ பார்த்தாலுமே அழுது கொண்டு, எப்போ பார்த்தாலுமே துக்கப்பட்டு கொண்டு நம்ம இருக்கக்கூடாது. அப்படின்னா என்னன்னா, நம்ம இன்னும் அந்த வளர்ந்த நிலையை அடையலை, கனி கொடுக்கக்கூடிய நிலையை நாங்கள் இன்னும் அடையாதவர்களாக இருக்கிறோம். இன்னொரு காரியம், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நாங்கள் சந்தோஷப்படுவோம், எங்களுக்கு பூமியில இல்லை அப்படிங்கிற காரியத்தை விட்டுட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள எங்களுக்கு சந்தோஷமா இருக்கிற கூடியனா என்னென்ன காரியத்துலடா நாங்கள் வந்து தேவனுடைய ராஜ்யத்துல சந்தோஷப்படும் அப்படின்னு சொல்லி வேத ஆதாரத்தோடு நாங்கள் பார்ப்போம்னு சொன்னா, லூக்கா 15:4-5 பார்க்கிறோம். உங்களில் ஒரு மனுஷர் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகளில் ஒன்று காணாமல் போனால் 99 ஆடுகளை மனாந்திரத்திலே விட்டு காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ? கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடு அதை தன் தோளின் மேலே போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலாரையும் கூட வரவழைத்து காணாமல் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன் என்று கூட சந்தோஷப்படுவார்கள் என்பான் அல்லவா? என்ன காரியம், அந்த உவமையே சொல்லுகிறாரு. அதாவது ஒரு மெய்ப்பெண்ணுக்கு 90 ஆடு இருக்கு, ஒரு ஆடு காணாமல் போயிடுச்சு, ஆனால் அந்த காணாமல் போன ஆட்டி அந்த மெய்ப்பெண் தேடுகிறான், தேடி அதை கண்டுபிடிச்சதுக்கு பிறகு அவன் சந்தோஷப்படுறான் அப்படின்னு சொல்லி அவனுடைய கிரி அந்த ஆட்டுக்குட்டியை தூக்கி தோளில் போட்டு தன் அயலா இருக்கான் சொல்லுவானா, இது காணாமல் போயிடுச்சு, நான் கண்டுபிடிச்சிட்டேன் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லி சந்தோஷப்படுவானா? அதே போலதான் ரட்சிப்பின் நிலையை அடையாதவர்கள் அல்லது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இருளில் இருக்கிறவர்களும் அவர்கள் மரித்த நிலையில் இருக்கிறவர்களுமாக வேதமங்களுக்கு ஒப்பிட்டு காட்டப்படுகிற, அதாவது அவங்களோட ஜீவனை நஷ்டப்படுத்துகிறவர்களாக அவங்களுக்கு உதாரணங்கள் காட்டப்படுகிறது. அப்போ ஒருத்தர் வந்து இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிற பொழுது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காரியம், ஏன்னா அது காணாமல் போனது, ஆனால் அதை தேடி கண்டடைகிற பொழுதோ அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கிறது. அதாவது ஒருத்தர் வந்து கிறிஸ்துவுக்குள்ள வருவது சந்தோஷப்படுகிற விஷயமா இருக்கு. அதாவது தேவனை விட்டு அவர்கள் ரொம்ப தூரம் போயிட்டு மறுபடியும் அவர்கள் தேவனிடத்துல வருகிற காரியம் அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. அடுத்த அதை தொடர்ந்து நம்ம கெட்ட குமாரன்ற சம்பவம் கதை அங்க குடிக்கப்பட்டிருக்கிறது. அதுல நாங்கள் 15 வசனத்துல நாங்கள் பார்க்கிறோம், மன்னிக்கும், 10 வசனத்துல நம்ம பார்க்கிறோம் என்னன்னு சொன்னா, அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய துதிர்களுக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ ஒரு பாவி மனம் திரும்பினா பரலோகத்துல அங்க மகிழ்ச்சி உண்டாயிருக்குன்னு சொல்லுகிறாரு 7 வசனம். அதே போல மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாயிருக்கிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவிய நிமித்தம் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். அப்போ ஒருத்தர் வந்து நம்ம ரட்சிப்புக்குள்ள மனம் திரும்பி அவங்க தன்னையே உணர்ந்து தாங்க கத்தருக்கன்று தங்களை ஒப்பு கொடுத்து வாடுகிற வாழ்க்கைக்குள்ள வருகிற வேளையில அந்த மனம் திரும்புதலின் நிமித்தமாக பரலோகத்துல மகிழ்ச்சி உண்டாகுதாம். அப்ப நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கணும், அப்போ ஒருத்தர் வந்து ரட்சிப்புக்குள்ள வந்துடுறாங்கடா நம்ம வந்துட வந்து சந்தோஷம். அப்படின்னா அந்த ஆவிக்குரிய கனியை வெளிப்படுத்துறவங்க எப்படி இருப்பாங்கடா, எப்படியாவது ரட்சிப்புக்குள்ள அவங்கள கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு அவங்களுக்குள்ள காணப்படும். அதனால அவங்க சில காரியங்களை சகிக்கிறவங்களாக, பொறுக்கிறவங்களாக, சில காரியங்களை பொருட்படுத்தாதவங்களாக, மன்னிப்பு கொடுக்கிறவங்களாக அவங்க இருப்பாங்க. அப்போ ரட்சிப்பின் நிலையை ஒருத்தர் அடைகிறதுல அவங்க சந்தோஷம், அதுக்கு நாம தடையா இருக்கக்கூடாது, இவர் ரட்சிப்பு அடையக்கூடாது அல்லது இவர் ரட்சிப்பை அடைந்தும் கூட சிலர் வந்து அந்த நிலைக்கு பாத்திரவானா இருக்க மாட்டாங்க. இப்ப ரட்சிக்கப்பட்டன்னு சொல்லுவாங்க, ஆனா அந்த நிலைக்கு பாத்திரவான்களா இருக்க மாட்டாங்க. ஏதோ அவருக்கு அவர்களுக்கும் ரட்சகர் இயேசுன்னு சொல்லுவார்கள், ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்ன எதையுமே அவர்கள் பின்பற்றி நடக்க மாட்டாங்க. அவங்கெல்லாம் வந்து எப்படின்னா ரட்சிக்கு பாத்திரவான்கள் இல்லாதவர்கள்.
அப்போ அவங்க வந்து அந்த அந்த ஒழுங்குக்குள்ள அங்க கற்பனைக்குள்ள இருக்கிற பொழுது அவங்க அதுக்கு பாத்திரவான்களா இருக்கிறாங்க. அப்போ அதே மாதிரி நம்ம யாருக்கும் மன்னிப்பு கொடுக்காம அவங்களுக்கு வந்து சரியான வழியை காட்டி கொடுக்காம நம்மளே சில நேரங்களை காரணமா இருப்போம். இன்னொருத்தர் வந்து ரட்சிப்பின் பாத்திரத்துக்கு பாத்திரவாளியா இல்லாம இருக்கிறதுக்கு நாங்களே சில நேரத்துல காரணர்களா இருப்போம். அன்றைக்கு அநேகம் பேர் வந்து பாத்தீங்கன்னா ஊழியக்காரர்கள் விழுந்து போகிறதை சுட்டி காட்டுகிறார்கள். அதாவது அவங்க ஒரு இச்சைக்கு இடம் கொடுத்து இச்சையான காரியங்கள், அதாவது உலகத்தின் காரியங்களா இருக்கலாம், அல்லது மாம்சத்துல வருகிற இச்சையான காரியங்களா இருக்கலாம். அப்போ இதுல ரெண்டுக்கு எதுக்கும் ஒன்றுக்கு இடம் கொடுத்து அவங்க ஒரு ஒரு பின்தங்கிய நிலை, அல்லது வீழ்ந்து போகிற நிலை, அல்லது இச்சைக்கு அவங்க இடம் கொடுத்து சிக்குண்டு போகிற நேரத்துல அநேகர் காட்டுகிற ஒரு காரியம் இங்க பாருங்க. எப்படி பரிசுத்தவான் பரிசுத்தவான்னு தெரிஞ்சாரு, ஊழியம் ஊழியம் தெரிஞ்சாரு, இப்படி தெரிஞ்சாரு அப்படி தெரிஞ்சாரு, இன்னைக்கு அவரே விழுந்து போய் கிடக்கிறாருன்னு சொல்லி எல்லாம் இன்னைக்கு மற்றவர்களை காரணம் காட்டுவார்கள். அதாவது கிறிஸ்தவத்திலே எங்களுக்கு மாதிரி வந்து கிறிஸ்து மட்டும்தான், இந்த பூமியில இருக்கிற யாரும் எங்களுக்கு மாதிரி கிடையாது. இன்னைக்கு கிறிஸ்தவத்துல அநேகர் பாக்குறது என்னடா, கூட இருக்கிறவங்களதான் கூட பாக்குறோம். நாங்க எல்லாருமே பார்க்க வேண்டியது கிறிஸ்து தான். எங்க கூட இருக்கிறவங்க விழுவாங்க, எழும்புவாங்க, ஓடுவாங்க, நிப்பாங்க, சேத்துல புரளுவாங்க. நாங்க அவங்களெல்லாம் பார்த்து எங்கட ஓட்டத்தை நாங்க என்ன செய்யக்கூடாது, நிறுத்திக்க கூடாது. விழுறவன் விழுவான் எல்லாம் செய்வான், முடிஞ்சா அவனுக்கு கை கொடுத்து அவனை சேர்த்து கூட்டிட்டு ஓடணுமே தவிர அவன் விழுந்துட்டான்னு நாங்களும் என்ன செய்யக்கூடாது, விழக்கூடாது. நாங்கள் நோக்கி பார்க்க வேண்டியது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை மாத்திரம்தான். அவர் தான் சொன்னார் என்னை பின்பற்றி வாங்கன்னு சொல்லி, அவர் தான் எங்களை அழைச்சிருக்கிறார். அதனால நாங்கள் அவரை பின்பற்றி நாங்கள் நடக்கணும். ஆகவே இன்னொருத்தர் வந்து ரட்சிப்பின் நிலையை அடையாதபடிக்கு நாங்கள் அதுக்கு காரணராக இருக்கக்கூடாது. அதுல சந்தோஷம் அடைகிறவங்கள, ஒருத்தர் ரட்சிப்பை அடைகிறவங்க நாங்கள் சந்தோஷம் அடைகிறவங்களா இருக்கணும். சங்கீதம் 143:4 சொல்லுகிறது, தாவீது சொல்லுகிறாரு, தேவ சமூகத்துல செல்வது அவருக்கு சந்தோஷமா, தேவனுடைய சமூகத்துக்கு செல்வது சந்தோஷமா. அப்போ ஆவிக்குரிய கனிகளை கொடுக்கிறவர்களுடைய இன்னொரு பாக்கியம் என்னடா, அவங்க அதிக நேரம் வந்து இந்த உலக இன்பங்களை பார்க்கிலும் தேவனுடைய சமூகத்துல நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க விரும்புவாங்க. அதுதான் அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா சந்தோஷமும் ஒரு நாள் அழிந்து போயிருமான, தேவ சமூகத்துல போயிருக்கணும், தேவனோட நான் தனிமையில உறவாடணும், தனிமையில நான் தேவனை நான் ஆராதிக்கணும், நான் எனக்கும் தகப்பனுக்கு அந்த நெருங்கிய உறவை நான் பலப்படுத்தணும், தனிமையில நான் கர்த்தரோட நான் பேசணும் என்று சொல்லி அவர்கள் வந்து அதுல ஈடுபாடு அதிகம் உள்ளவங்களா இருப்பாங்க. நாங்க இன கண்டுகொள்ற நேரத்துல அடுத்தது 2 யோவான் 4:4 பார்க்கிறோம், சத்தியத்திலே நடக்கிற சந்தோஷத்தை அன்றி வேற ஒரு சந்தோஷமும் இல்லைன்னு சொல்றாரு. அப்போ சத்தியத்துல நடக்கிறவங்களா இருப்பாங்க அவங்க, அதாவது கனி கொடுக்கிறவங்க அப்படின்னா வார்த்தையின்படி, அந்த வார்த்தையின்படி அவங்களோட வாழ்க்கை இருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ இதன் மூலம் அவங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும். அதே நேரத்துல இன்னொருத்தர் அப்படி வார்த்தையில நடக்கிறாங்கன்னா அதை குறிச்சு சந்தோஷப்படுவாங்க. சிலர் பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து கிறிஸ்துக்குள்ள வழி நடத்தலாம் சந்தோஷப்படுவாங்க, அவங்க அப்படி இருக்கிறாங்க, ஆண்டவர் வசனத்துக்கு பயப்படுறாங்க, வார்த்தையின்படி இவங்க வாழ்றாங்கன்னு சொல்லி சந்தோஷப்பட்டு சில நேரங்களில் சாட்சிகளை கொடுப்பாங்க. இது கூட என்னென்னா இன்னொருத்தர் இப்ப நாம வந்து அவங்களுக்கு வழிகாட்டியா இருந்திருப்போம், அவங்க வந்து இப்படி இருக்கிற நேரத்துல ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்படி என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனும் தாயும் கூட ஒரு நேரத்துல சந்தோஷப்பட்டாங்க, நான் இந்த அளவுக்கு இப்ப செய்யறதெல்லாம் பார்த்துட்டு தீபா வந்து இவ்வளவுக்கு இருக்கிறா அப்படின்னு சொல்லி அவங்க தேவனை மகிமைப்படுத்தி அவங்க சந்தோஷத்துல களி கூர்ந்தாங்க. அப்படி நாங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்துகிற பிள்ளைகளாக நாங்கள் இருக்க வேண்டும். ராஜ்யத்துக்குரிய காரியத்தில் ஒருவர் தேறும் பொழுது, அதாவது அவங்க ஒரு முதிர்ச்சியான நிலையை அடைகிற பொழுது, பலன் அடைகிற பொழுது சந்தோஷப்படுவாங்க. அதாவது இந்த ஆவிக்குரிய கனியை வெளிப்படுத்துகிற சந்தோஷம்ங்கிற கனி வெளிப்படுத்துறா தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவங்க சந்தோஷப்படுறவங்களாக அதிகம் இருப்பாங்க. அதாவது ஒரு ஆள் வந்து ரொம்ப இப்போ நல்ல ஊழியம் பண்ணுறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க, நல்ல வேத வசனங்கள்லாம் நல்லா எடுத்து சொல்கிறாங்க, மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிற இடத்துல அவங்க வந்து சந்தோஷப்படுவாங்க, இப்படி இன்னார் இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி சந்தோஷப்படுவாங்க. அப்போது இதில் சிலருக்கு வந்து என்னென்னா இவங்களுக்கெல்லாம் என்னென்ன மெசேஜ் கொடுக்குறோம், இவங்களுக்கெல்லாம் மெசேஜ் கொடுக்க முடியாது, இவங்களுக்கு ஆணாவும் தெரியாது, அக்கனாவும் தெரியாது, நீங்கள் என்னென்ன இவங்களுக்கு மெசேஜ் கொடுக்க இடம் கொடுத்தீங்க, இவங்க இப்போ தான் ரட்சிப்புக்கு வந்து 6 மாதம் கூட ஆகலை, ஒழுங்காக பைபிள் படிச்சிருக்க மாட்டாங்க அப்படியெல்லாம் சொல்லி இன்றைக்கி சிலர் வந்து தடை பண்ணுகிறவங்க இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் இருக்காது. ஒரு ஒரு நிறைய பார்த்தீங்கன்னு சொன்னால் சில சபைகளில் வந்து
அடுத்தடுத்து வருகிற தலைமுறைகளுக்கு இடம் அளிக்க மாட்டாங்க. தாங்க மட்டும்தான் செய்யணும், எல்லாமே தாங்க மட்டும்தான், தான் தன் பிள்ளை அடுத்தது வைஃப் இப்படியே அவங்களோட குடும்பத்துக்குள்ளேயே தான் அந்த ஊழிய சுத்தி சுத்தி இருக்குமே தவிர அடுத்தடுத்து வருகிறவர்களுக்கு இடம் கொடுக்க மாட்டார்கள். இது கூட அவர்கள் எத்தனை வருஷம் ரட்சிக்கப்பட்டு பெரிய ரெவலன் அப்போஸ்தலர் பாஸ்டர் என்ன வேணாலும் அவங்க பட்டம் பெற்றிருக்கலாம், ஆனால் மற்றவர்களுக்கும் நாங்கள் மற்றவர்களையும் கிறிஸ்துவுக்குள்ள தேறினவர்களாக நாங்கள் நிறுத்த வேண்டும். அப்போஸ்தலாகிய பவுல் கொலோசர் 1:22 சொல்றாரு, எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள தேறினவனாய் நிறுத்தும்படி தான் அந்த ஊழியம் தனக்கு கொடுக்கப்பட்டதுன்னு அவர் சொல்லுகிறாரு. அப்போ அடுத்த பங்கு என்னடா, நாங்கள் அடுத்தவங்க அடுத்த நபர் என்ன செய்யணும், கிறிஸ்துவுக்குள்ள தேறினவங்களாக தேவகரனை அடைகிறவங்களாக நாங்கள் அவங்களுக்கு உதவி செய்யணும். சிலர் வந்து அப்படி பைபிளை படி ஜெபம் பண்ண சொல்லுவாங்க, ஆனால் தேவன் அவர்கள் மூலமாக வெளிப்படுத்துகிற காரியங்களை பேசுவதற்கெல்லாம் சந்தர்ப்பங்களை அளிக்க மாட்டார்கள். அதனால அதுவும் அதனோட தண்ட இடம் போயிடும், ஒரு சுயநலம் அப்படியானவங்கள்ட்ட இருக்கும், அப்படி நாங்கள் இருக்கக்கூடாது. மற்றவர்களுக்கும் அனுசரித்து மற்றவங்களும் வளர்வதற்கு கற்றுக் கொடுத்து அவங்கள் தேறின பிறகு அவங்க மூலமாகவும் கத்தர் அவங்களுக்கு வெளிப்படுத்துகிற காரியங்களை பேசுவதற்கு கூட நாங்கள் இடம் அளிக்கணும். சில இடத்துல வேறு யாரும் பேச முடியாது. இப்போ ஒரு சபை நடத்துலன்னா அந்த பாஸ்டர் தான், அந்த பாஸ்டர் மட்டுமே தான் செய்வாங்க. எந்த ஒரு பகுதியிலையுமே அவங்களுக்கு மற்றவங்களுக்கு ஊழியங்களோ எந்த ஒரு இதுவுமே கொடுக்க மாட்டாங்க. அப்போ நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க, அப்படி ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருந்தா அவங்களுக்குள்ள என்ன இல்ல, இந்த சந்தோஷம்ங்கிற கனி அவங்கள்ட்ட இல்ல அப்படிங்கறத நம்ம அறிஞ்சு கொள்ளலாம். நம்ம 1 Corinthians 13:6 பார்த்தோம், என்ன சத்தியத்திலே சந்தோஷப்படும் சொல்லி பார்த்தோம், அன்பு சத்தியத்துல சந்தோஷப்படும் அப்படின்னு பார்க்கலாம். அப்போ சத்தியத்துல வந்து ஒருத்தர் நடக்கிற பொழுது, சத்திய வசனங்களை தேறுகிற பொழுது, சத்திய வசனங்களை பலன் அடைகிற பொழுது சந்தோஷப்படுதுன்னா அங்க அன்பும் என்ன செய்யறது, அதை சேர்ந்தே அங்க கிரியை செய்யறதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்ததாக ரோமர் 15:13 பவுல் இங்க ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்கிறாரு. பரிசுத்த ஆவியின் பலத்தினால் உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படி நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஆமென். விசுவாசத்தினால் உண்டாகும் சந்தோஷத்தினால். அப்போ விசுவாசத்தினால் உண்டாகிற சந்தோஷம் அப்படின்னா, நாங்கள் எங்களுடைய விசுவாசம் பெறுகிற பொழுது அந்த சந்தோஷம் உண்டாகிறதா இருக்கிறது. அது மட்டும் இல்லாம இப்போ எங்களுக்குள்ள அந்த சந்தோஷம் என்கிற கனி இருக்குதுன்னு சொன்னா அவங்க விசுவாசமா இருப்பார்கள், தேவனை சார்ந்து விசுவாசமா இருப்பார்கள். இப்ப விசுவாசம் அப்படி என்று சொல்லுகிற பொழுது என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா, தேவன் ஒருவர் உண்டென்றும் அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டுமாம். இந்த விசுவாசம் அவங்களிடத்துல பெருகி இருக்கும். அப்போ தேவன் எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்வார், தேவன் எல்லாவற்றையும் நடப்பிப்பார் அப்படிங்கிற விசுவாசம் அவங்களிடத்துல பெறுகிறதை நம்ம பார்க்கிறோம். சீஷர்கள் வந்து ஒரு காரியத்துல வந்து சந்தோஷப்பட்டாங்க. என்ன காரியம்னா, அப்போஸ்தலர் 15:52 நாங்கள் பார்க்கிறோம், மன்னிக்கோம், அப்போஸ்தலர் 15 ஒரு வசனத்துல அங்க சந்தோஷப்படுவாங்க. என்னன்னு சொன்னா, அங்க ஊழியம் செய்கிற வேளையில, ஊழியத்தின் நாட்களில அங்க சீஷர்கள் வந்து சந்தோஷப்பட்டு பரிசுத்த ஆவியில அவங்க நிரப்பப்பட்டவங்களா இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து அப்போஸ்தலர் 13:52 சீஷர்களை சந்தோஷத்துல பரிசுத்த ஆவியில நிறைய பெற்றார்கள். அந்த காலத்துல ஊழியம் செய்யறதுக்கு அவங்க போய் ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவர் ஒரு பட்டணத்துக்கு போனீங்கன்னா நீங்க சமாதானம் சொல்லுங்க, வாழ்த்துதல் சொல்லுங்க, அந்த சமாதானத்துக்கு அவங்க பாத்திரரா இருந்தா அந்த சமாதானம் அவங்கள வீட்டுல தங்கும். ஒருவேளை அவங்கள ஏற்றுக்கொள்ளாட்டி அவங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டா அந்த சமாதானம் அவங்களுக்கு பாத்திரமா இருக்காது. நீங்க அந்த பட்டணத்தை விட்டு வரும்பொழுது உங்களோட காலில் இருக்கிற தூசியை நீங்க தட்டி விட்டுட்டு வர மாதிரி வந்துருங்க. நியாய தீர்ப்பு நாளில் சோதோம் கோமோராக்கு ஏற்பட்டதை பார்க்கிலும் அது கொஞ்சம் இலகுவாக இருக்கும், இந்த பட்டணத்துக்கு ரொம்ப அதைவிட கேடான காரியங்கள் வரும் அப்படிங்கிறத சொல்லுவார். இதே காரியத்தை சீஷர்கள் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், இவர்கள் கூறின சமாதானத்தை ஏற்றுக்கொண்டு அதற்கு பாத்திரவான்களாக இருக்கிறவர்களில் அவங்க சந்தோஷப்பட்டாங்க. ஒரு சில இடத்துல அவங்கள ஏற்றுக்கொள்ளலன்னு சொல்லியும் அவங்க சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் நிறைவேறுகிற அப்படின்னால அவங்க சந்தோஷப்பட்டாங்க. பரிசுத்த ஆவி அவங்களோட இடத்துல நிறைந்திருந்தபடியினால அவங்களை எதை செய்தாலும் மனுஷருடைய
நாம மகிமைக்கன்று செய்யாமல் தேவனுடைய நாம மகிமைக்கன்று செய்தபடியினால அங்கே கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நிறைவேறினபடினால அவர்கள் அங்கே சந்தோஷப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு அங்களுக்குள்ள இருக்கிறபடி என்ன செய்யப்படும், அங்கே சந்தோஷம் உண்டாயிருக்கும். அதனாலதான் பவுல் வந்து சபைகளுக்கு வலியுறுத்தி கூறின ஒரு காரியம், அதாவது பிலிப்பியர் 4:4 நம்ம பார்க்கிறோம், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறாரு. அடுத்த வசனத்தில் சொல்லிக் கொண்டு போற காரியம் என்னன்னா, உங்களுக்கு ஏதாவது குறைவு இருந்தா, உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தா, அதை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்துல நீங்க தெரியப்படுத்துங்க, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களை ஆளுகை செய்யும் என்று சொல்லிக் கொடுக்கிறாரு. இதை சொல்லிக் கொடுக்கிற பொழுது பவுல் எங்க இருக்கிறார் தெரியுமா, அவர் சிறைச்சாலையில இருக்கிறார். அவர் சிறையில இருந்து கொண்டே சொல்றாரு, நீங்க சந்தோஷமா இருங்கன்னு சொல்றாரு. இப்ப சிறையில இருக்கிறவங்களுக்கு வந்து தெரியும் எப்படி, இப்ப என்னோட கணவர் எல்லாம் சிறையில இருந்து அப்படின்னால சிறையில எப்படிப்பட்டதான நடைமுறைகள் அவங்கள நடத்துவாங்க, எவ்வளவு துன்பம், எவ்வளவு வேதனைகளோடு இருப்பாங்க. ஆனால் இருந்தும் கூட பவுல் பரிசுத்த ஆவியில நிறைந்தவரா இருந்தபடினால தான் சந்தோஷமா இருந்து கொண்டே சொல்றாரு. மற்றவங்களை சொல்றாரு, சந்தோஷமா இருங்க, நீங்க துக்கப்பட்டா அது வந்து விசுவாசத்துக்கு எதிரான நிலையா இருக்கிறது, அதனால நீங்க சந்தோஷமா இருங்கன்னு சொல்லி சொல்லுகிறாரு. இது மட்டும் இல்ல, தெசலோனிக்கர் பட்டணத்துக்கு கூட சொல்லி கொடுக்கிறாரு. தெசலோனிக்கர் 5:16 சொல்லுகிறாரு, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. எப்பொழுதும்டா, எல்லா காரிய நேரத்திலையுமே, குறைவு நிறைவு இருக்கிற எந்த சந்தர்ப்பத்திலையுமே நீங்க என்ன செய்யுங்க, சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லுகிறாரு. இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையை நம்ம ஆராய்ஞ்சு பார்ப்போம். நம்ம எல்லாம் ஆவிக்குரியவர்கள் சொல்லுகிறோம், போதகர்கள் சொல்லுகிறோம், ஊழியக்காரவங்கன்னு சொல்லுகிறோம், ஆனா கவலைப்பட்டு கொண்டே நம்ம இருக்கிறோம். என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். இப்ப எனக்கு இந்த ஒரு 2 வாரமா சரியான ஒரு விஷயம் இந்த மைண்ட்ல ஓடிக்கொண்டே இருக்கு. இந்த பிள்ளை எழுற விஷயம், படிப்பு இல்லாம இருந்துட்டு இப்ப வந்து ஸ்கூல் கிடைச்சிட்டு இப்ப காசு கட்ட பிரச்சனையா இருக்கு. இதை போய் எங்க சொல்றது என்ன செய்யறதுன்னு தெரியாம ஒரே கவலையும் யோசனையுமாகவே இருக்கு. இப்ப நானும் கூட ஊழியக்காரியா இருந்தாலும் எனக்குள்ளே கூட இப்படி இந்த ஆவியின் கனி அங்க வெளிப்படாம இருக்கிறத பாக்குறோம். ஆகவே எங்களுக்கு குறைவு இருக்கலாம், நிறைவு இருக்கலாம், நாங்க இயலாம இருக்கலாம், பலவீனத்தோடு இருக்கலாம், எல்லா சூழ்நிலைகளையும் எல்லா சந்தர்ப்பத்திலையும் என்ன செய்யும், நாங்க சந்தோஷமா இருந்து, நாங்க மட்டும் சந்தோஷமா இருக்கிறதுல எங்க கூட இருக்கிறவங்களையும் கூட நாங்க சந்தோஷமாக நாங்க வைத்துக் கொள்வோம். அப்படி இருக்கிற பொழுது எங்களிடத்துல என்ன செய்யறது, அந்த ஆவியின் கனி எங்களிடத்திலே வெளிப்படுகிறதா இருக்கிறது. நாங்க யோசிச்சுப்போம், சிலர்கிட்ட போனோம்னு சொன்னா நம்மளையும் சில மூட் அவுட் ஆக்கிடுவாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலுமே அழுதுகிட்டு சின்ன பிரச்சனைன்றா கூட சிலர் வந்து அழ ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது எங்களோட இருதயத்தில் இருக்கிற வேதனைகளை நாங்கள் வந்து அழக்கூடாது அப்படின்னு நான் சொல்லலை. அதாவது சில விஷயங்களை நாங்கள் அழுது நாங்கள் வெளியில் ஒப்பு கொடுக்கணும், ஆனால் மனுஷரிடத்துல அதை சொல்லாமல் நாங்கள் தேவனிடத்துல செல்ல நாங்கள் பழகிக்கொள்ளணும். ஏன்னா நாங்கள் மனுஷனை சார்ந்து நாங்கள் நிற்கக்கூடாது. எப்போவுமே இவங்க கிட்ட கேட்கணும், அவங்க கிட்ட கேட்கணும், அவங்கள கஷ்டங்களை சொன்னால் அழுதா புலம்பினா அப்படின்னு சொல்லி நாங்கள் மனுஷரை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையுமே நாங்கள் வந்து நம்பி இருக்காம கர்த்தருடைய சமூகத்தில் எங்களோட இருதயத்தில் இருக்கிற பாரங்கள் கவலைகள் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து ஒப்பு கொடுத்துடலாம். அழுது புலம்பி அவருடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்துடலாம். ஆனால் எப்போவுமே நாங்கள் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. கவலைப்பட்டுட்டே இருக்கிறோன்னா அது சந்தோஷத்துக்கு எதிரான நிலை. அப்போ நாங்கள் கனி கொடுக்கிறவர்களாய் நாங்கள் இல்லை. அதாவது கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறவங்க, அழுது கொண்டு துக்கப்பட்டு கொண்டு இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்க வந்து கனி கொடுக்குற ஒரு நிலையில் இல்லாதவங்களாக இருக்கிறாங்க. அதனால் இப்போ கனி டக்குன்னு கொடுப்பாங்களா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா ஒரு செடி வச்ச உடனே நமக்கு என்ன செஞ்சாது, கனி வந்துடாது, அந்த செடி வளரணும். அப்போது நாங்கள் இன்னும் கிறிஸ்துவுக்குள்ளாக ஊன்ற கட்டப்பட்டு நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக வளர 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 வேத வாக்கியங்களை நீதி வசனத்தில் நாங்கள் பழக்கப்பட்டவர்களாய் மாறுகிற பொழுது எங்களுக்கு தெரியும், நாங்கள் கவலைப்படக்கூடாது, நாங்கள் துக்கப்படக்கூடாது, நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி அந்த நிலையை அவர்கள் அடைகிற பொழுது அந்த ஆவிக்குரிய அந்த ஒரு தேறின நிலை அல்லது கனி கொடுக்கக்கூடிய நிலையை அடைந்தவங்களாக இருக்கிற பொழுது அவங்க கவலைப்பட மாட்டாங்க. என்னதான் இருந்தாலும் தூக்கி போட்டுட்டு கத்தருக்குள்ள மகிழ்ந்து சந்தோஷமா களி கூர்ந்து அவரை ஆராதித்து கொண்டிருப்பாங்க, அவரை ஆராதித்து கொண்டிருப்பாங்க. ஆகவே எங்களை நாங்களே ஆராய்ந்து பார்ப்போம். கத்தர் எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்வாராக. ஆமே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே.
அப்பா பிதாவே, இந்த நாளிலும் கர்த்தாவே, இந்த வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய அடுத்த நிலையில் இருக்கிறதான இந்த சந்தோஷம்ங்கிற கனியினாலே நாங்கள் நிறைந்தவர்களாகவும், இந்த சந்தோஷம்ங்கிற கனியை நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களாக இருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யப்பா. எங்களோட பலவீனங்கள், எங்களை சூழ்ந்திருக்கிற இழப்புகள், எங்களிடத்தில் இருக்கிற குறைவுகளை குறித்து நாங்கள் கவலை கொள்ளாதபடிக்கு எல்லாவற்றையும் உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து எங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனை மிரக்கும் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.